ஹாய் ஹலோ வெல்கம் தமிழ் படம் வியூவர்ஸ், திஸ் இஸ் மை விஜய் மைக்கேல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கூகுள் குண்டப்பம் படத்துல ரிவ்யூ. டைரக்டர் சபரியன் சரவணன் அறிமுகமாகறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு கூகுள் குண்டப்பம் அப்படிங்கிற ஒரு படத்தை, அதாவது மலையாளத்தில் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் அப்படிங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறாங்க அஃபீஷியலாக அப்படின் போது, ஸோ அந்த படம் சூப்பராக இருக்கும். தமிழில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட் அமைஞ்சிருக்காங்க. யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார், தர்ஷன் அறிமுகமாக, லாஸ்ட்லியா, யோகி பாபு, பிராங்ஸ்டர் ராகுல், அதுக்கப்புறம் பூவையர், மனோபாலா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கே எஸ் ரவிக்குமார் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகும். அவருடைய பையன் வந்து எப்படியாச்சும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். அப்பாவுக்கு வயசாகிட்டு இருக்கு, அப்பாவுடைய வார்த்தையை தட்டி கேட்க முடியாது, எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போனதுக்கு அப்புறமா, அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக ஹோமிங் நர்ஸு, ஹோம் நர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வைப்பாங்க, ஆனாலும் செட் ஆகாது. அப்போது ஒரு ரோபோ எடுத்து வந்து அப்பா கிட்ட கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ரோபோவுக்கும் அப்பாவுக்கும் என்ன நடந்தது அப்படின்றதும், அட் சேம் டைம் அந்த ரோபோக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பாண்ட் ஆகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. இதுதான் படத்துடைய வரலாறு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் மலையாளத்தில் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. லைக் அதே மாதிரி நீங்கள் தமிழ் இங்கே பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் தான். ஏன்னா வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை பயங்கரமாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை அள வச்சிரும். ஸோ அந்த மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அனைத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பையன், அப்பா, அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய கிளாஷு, ரோபோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதும், நடுவில் நடுவில் யோகி பாபுடைய காமெடி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொண்டு போனாங்க. செகண்ட் ஆஃப்ல வரும்போது கே எஸ் ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் வந்து ரோபோ, ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றதும், தர்ஷனா வந்து அவாய்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தர்ஷனும் கே எஸ் ரவிக்குமார் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை ரோபோ போல தான் அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் தர்ஷன் ஃபர்ஸ்ட் மூவி டெபியூட் ஆகிறாரு அப்படின் போது ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பிகாஸ் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா அவர் வரக்கூடிய அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கேரக்டர் இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சில இடங்களில் வந்து எமோஷனாக இடத்துலையும் சரி, ஒரு சில இடங்களும் பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகல. அப்பா பையன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, பார்க்கும்போது நமக்கு அது கனெக்ட் ஆகல. மேபி அவருடைய டப்பிங்னால ஏதாவது இருக்குமோ என்னமோ தெரியல. அவர் பேசக்கூடிய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழ், அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் தமிழ், கேரளா அப்படின்னு சொல்லி பல லாங்குவேஜ் கலந்து வர்றது அது கொஞ்சம் மைனஸாக இருந்தது. மேபி அவர் பேசாமல் வேற யாராவது ஸ்டப்பிங் பேசுறதா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் லாஸ்ட்லியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த ரோலோ அது டீசெண்டாக பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்டு தர்ஷன் லாஸ்ட்லியாவோட ரொமான்ஸ் சீன்ஸும் சரி, அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த எதுவுமே சாரி கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரிலாம் எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் யோகி பாபுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு பிளராக இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அவர் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் சேவ் பண்ணுறாரு. அட் சேம் டைம் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டைலாக் கம்ப்ளீட் ஆகிறது முன்னாடி அவருடைய கவுண்டர் வந்துட்டு இருந்தனால ஸோ சரியாக அது கனெக்ட் ஆகாமல் இருந்தது. அட் சேம் டைம் பிராங்ஸ்டர் ராகுல் வந்து வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவகுமாரன் சம்பந்தம்ல பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஏதாச்சும் கோவப்பட்டார் அப்படின்னா அந்த சைக்கோ மாதிரி ஆயிடுவார் இல்லையா, லைக் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காரு. அந்த குட்டப்பன் அப்படின்ற பேரை கேட்டாலே போதும் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோக்கு வந்து டைட்டில் வச்சதுனால அந்த பேரை வச்சது பெருசாக தெரியல ஓரளவுக்கு ஸோ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் முக்கியமாக சொல்ல பார்த்துட்டு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தில் ஒரு லவர் பாய் ரோலும் பண்ணியிருப்பாரு, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் மொத்தத்தில் கூகுள் குட்டப்பா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசன்ட் அண்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே ஒரு கேட்காம உங்கள் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படிச்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.